அரசர் ஒரு முறை தன்னுடைய அமைச்சர்களையும் வீரர்களையும் பக்கத்துல இருந்த காட்டுக்கு வேட்டையாட கூட்டிட்டு போறாரு. அவங்க காட்டுல இருந்த கொஞ்ச நேரத்துல ஒரு பயங்கரமான இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிக்குது. அரசனும் அவருடைய ஆட்களும் மறுபடியும் அரண்மனைக்கு போலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா காற்றும் மழையும் காரணமா அவங்களால போக முடியல. அப்போ ஒரு பாலடைஞ்ச மண்டபத்தை பாக்குறாங்க. அவங்க உடனே மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சு அங்கேயே நிக்கிறாங்க. மழை நின்னதுக்கு அப்புறம் அரண்மனைக்கு போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா மழை நின்ன பாடு கிடையாது. நேரம் போக போக இருட்ட ஆரம்பிக்குது. இன்னமும் இடியும் மின்னலும் பலத்த காற்றும் மழையும் நிக்கவே இல்லை. அதனால வேறு வழி இல்லாம அந்த மண்டபத்திலேயே இரவு தங்க முடிவெடுக்கிறாரு அரசன். அரசனும் மந்திரிகளும் ஆளுக்கு ஒரு இடமா படுக்கிறாங்க. மன்னர் அயர்ந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நடு இரவுல அரசன் கத்துறாரு. மந்திரிகளும் வீரர்களும் சத்தம் கேட்டு அரசன் கிட்ட ஓடுறாங்க. மந்திரி அரசன் கிட்ட கேக்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துறீங்கன்னு. அப்போ அரசன் சொல்றாரு, மந்திரியாரே, என்னுடைய காதுல ஏதோ பூச்சி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அது காதுக்குள்ள கடிச்சு துன்புறுத்துது, அதனாலதான் நான் கத்துனேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே மந்திரி அரசன் காதுகளை பாக்குறாரு. ஆனா எதுவுமே தென்படல. அப்போ அமைச்சர் சொல்றாரு, மன்னா, ஏதோ ஒரு பூச்சி தான் உங்க காதுக்குள்ள போயிருக்கணும். இந்த காட்டுல கொடிய பூச்சிகள் நிறைய இருக்கு. அதுல ஏதோ ஒன்னு காதுக்குள்ள போயிருந்தா என்ன செய்யறது மன்னா? நம்ம உடனே அரண்மனைக்கு போய் வைத்தியரை பார்க்கணும்னு சொல்ல, அதை கேட்ட மன்னனுக்கு பயம் வந்துருது. உடனே அவங்க வேகமா கிளம்ப அதிர்ஷ்டவசமா மழையும் காற்றும் நின்று இருந்துச்சு. வேகமா புறப்பட்டு அரண்மனைக்கு போயிடுறாங்க. காதுக்குள்ள நுழைஞ்ச பூச்சி கொடுக்கும் சித்திரவதைய அரசனால தாங்க முடியல. உடனே ராஜ வைத்தியர் வரவழைக்கப்படுறாரு. அவர் வந்து அரசன் காதுல இருக்க பூச்சிகளை அகற்ற சில மருத்துவம் செஞ்சு பாக்குறாரு. ஆனா மன்னருடைய காதுக்குள்ள இன்னும் பூச்சிகள் பறக்கும் உணர்வு இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த வலி அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. ராஜ வைத்தியர் பல நூல்களை பரிசோதித்து சிறப்பு மருத்துவம் செஞ்சு பார்த்தும் எந்த உபயோகமும் இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்ச அமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிடுறாரு. ராஜாவுடைய காதுகள்ல ஏதோ பூச்சி நுழைஞ்சிருச்சு. அதனால அரசன் தாங்க முடியாத வலியை அனுபவிக்கிறாரு. இந்த பிரச்சனையை தீர்க்க நல்ல மருத்துவர்கள் இருந்தா அரசனுடைய பிரச்சனையை தீர்த்தா 1000 பொற்காசுகள் பரிசா வழங்கப்படும். மேலும் அரண்மனையில ஆசான வைத்தியராகவும் பதவி வழங்கப்படும் அறிவிக்கிறாரு. இந்த அறிவிப்பை கேட்டு அந்த நாட்டில இருந்த பல மருத்துவர்கள் வந்தாங்க. அவங்க வந்து மன்னருக்கு பல சிகிச்சைகள் கொடுத்தாங்க. இருந்தாலும் மன்னருடைய உடல் நலத்திலும் அந்த பிரச்சனையிலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படல. பல மருத்துவர்கள் வந்து மருத்துவம் பார்த்தும் தன்னுடைய பிரச்சனை தீரலையேன்னு நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு தன்னுடைய உடலை இழந்து எலும்பாகவும் தோளாகவும் மாறினாரு அரசர். தன்னுடைய உடல்நிலை மோசமடைஞ்சு வரதை உணர்ந்த அரசன் ரொம்ப நாள் வாழ மாட்டோம் அப்படின்னு முடிவு செய்கிறாரு. தன்னுடைய மகனை அடுத்த அரசனா அமர்த்துவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும்படி தான் அமைச்சருக்கு கட்டளையிடுறாரு. நேரம் பறந்தது. மாதங்கள் பல கடந்துச்சு. இப்போ ராஜாவுடைய உடல்நிலை இன்னும் மோசமா இருந்தது. அந்த பூச்சி கொடுக்கும் சித்திரவதை வழி அவருக்கு இன்னுமே இருந்துச்சு. அப்போ அண்டை நாட்டை சேர்ந்த துறவி ஒருத்தர் அந்த நாட்டுக்கு வந்தாரு. அவர் அங்க இருக்கிற கோவில்கள்ல தரிசனம் செய்ய வந்திருந்தாரு. அந்த துறவி மிகப்பெரிய ஞானி அப்படின்னும் அவர் சித்த வைத்தியத்துல ரொம்பவே கை தேர்ந்தவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அமைச்சர் அவரை சந்திச்சு அரசனுடைய நிலைமைய எடுத்து சொன்னாரு. அந்த துறவியும் அரண்மனைக்கு வந்து அரசனை பாக்குறாரு. அரசனுடைய நிலைய கண்டு அதிர்ச்சியும் வருத்தமும் அடைகிறாரு. அதுக்கப்புறம் அரசனுடைய அறையிலிருந்து வெளியே வந்த துறவி அங்க நின்றுட்டு இருந்த அமைச்சரை பார்த்து கேக்குறாரு, இவ்வளவு ஆபத்தான நிலைக்கு அரசன் போற வரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? இப்போ அரசன் தன்னுடைய வாழ்க்கையில இறுதி நாட்களை எண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கோபமா அரசனுடைய காதல்ல விழும் அளவுக்கு சத்தமா கேக்குறாரு. சரி, நடந்தது நடந்துருச்சு, ஆனா மன்னரோட உயிரை காப்பாற்ற எனக்கு ஒரே ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அமைச்சர் குறுக்கிட்டு, துறவியே, எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க அதை செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு துறவி, இந்த நாட்டுக்கு ரொம்ப தூரத்துல ராஜகோட்டை அப்படின்ற நாட்டுக்கு போற வழியில ரொம்பவே செங்குத்தான ஆபத்தான பெரிய மலை இருக்குது. அதனுடைய உச்சியில ஏராளமான நீல மலர்கள் இருக்கும். அந்த செடியின் இலைகளை பௌர்ணமி அன்று போய் பறிச்சுக்கிட்டு வரணும். அந்த சக்தி வாய்ந்த இலைகளாலதான் அரசனை காப்பாற்ற முடியும்.
இன்னும் சில தினங்கள்ல பௌர்ணமி வர இருக்குது. அதனால உங்க ஆட்களை அனுப்பி அதற்கான வேலையை தொடங்குங்க அப்படின்னு துறவி சொல்றாரு. துறவி சொன்னதை எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்த மன்னனுக்கோ தான் பிழைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புதுவித நம்பிக்கை அவருடைய மனதுல வருது. பிறகு 4 நாட்கள்ல துறவி சொன்ன அந்த மூலிகை செடியை மந்திரி கொண்டு வராரு. அந்த மூலிகை செடியை தன் கையில வாங்கிய துறவி அரசனுக்கு பக்கத்துல அமர்றாரு. மற்றவங்களை கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லிட்டு துறவி அந்த நீல பூவை கசக்கி பொழிந்து சில மந்திரங்களை மனசுல சொல்லிக்கிட்டே அந்த நீரை அரசனுடைய காதுல ஊற்ற கொஞ்ச நேரத்திலேயே அரசனுடைய காதுக்கு பக்கத்துல இறந்த பூச்சிய பாக்குறாரு. அதை எடுத்து அரசன்கிட்ட காட்டுறாரு. அரசே, இதோ இந்த பூச்சி தான் இத்தனை நாட்களா உங்களை வதச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் ஊற்றிய சக்தி வாய்ந்த மூலிகையினால அந்த பூச்சி உயிரிழந்து வெளியே வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு துறவி சொல்றாரு. இதை கேட்ட மன்னனுக்கு புது உற்சாகம் பிறந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறாரு. அடுத்த சில நாட்கள்லேயே அரசர் தனது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறாரு. அரசனுடைய உடல்நிலையும் நன்கு தேறி வந்தது. தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்ச அந்த துறவியையும் அவருடைய சீடர்களையும் அரண்மனையில தங்க வச்சு ராஜ உபச்சாரம் செய்தாரு அரசன். அதுக்கப்புறம் துறவிக்கு அரசன் 1000 பொற்காசுகளை கொடுத்தாரு. அதை வாங்க மறுத்து துன்பப்பட்ட மக்களுக்கு கொடுக்கும்படி சொல்றாரு துறவி. அரசன் இப்போ நலமோட இருக்கிறத அறிஞ்சு துறவி தன்னுடைய பயணத்தை தொடர அரசர்கிட்ட அனுமதி கேட்கிறாரு. அரசன் அவரை பெரிய மனமில்லாம அவரை வழி அனுப்பி வைக்கிறாரு. பிறகு துறவியும் அவருடைய சீடர்களும் தங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அப்போ சீடன் ஒருத்தர், குருவே, இதுவரைக்கும் அந்த அதிசய மூலிகையை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. அதுவும் இல்லாம அந்த சின்ன பூச்சி இத்தனை மாதங்களா அரசன் காதுக்குள்ள இருந்து ஏன் அவரை மரணம் வரைக்கும் அழைச்சிக்கிட்டு போச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன்னு கேட்கிறாரு. அதுக்கு துறவி சின்ன புன்னகையோட, அது சக்தி வாய்ந்த அற்புத மூலிகையெல்லாம் ஒன்றும் இல்லை, அது மலைகளில் காணப்படும் ஒரு சாதாரண தாவரம்தான். அதே மாதிரி ரொம்பவே கொடிய பூச்சின்னு எதுவுமே அவர் காதல இல்லை. அப்போ அவர் காதல ஏதோ ஒரு பூச்சி நுழைஞ்சிருக்கலாம், சிரமங்களை கொடுத்துருக்கலாம், ஆனா சில நாட்கள்ல கண்டிப்பா அது இறந்திருக்கும். அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பா வெளிவந்திருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு சீடன், குருவே, அப்படியானால் இந்த விளக்கத்தை நீங்க அரசரிடமே சொல்லியிருக்கலாம். அப்படி செய்யாம நீங்க ஏன் அரசர் ஆபத்துல இருக்கிறாரு, அந்த மலை உச்சியில இருக்கும் மூலிகையால மட்டுமே அரசரை காப்பாத்த முடியும்னு ஏன் நாடகம் போட்டீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு துறவி சொல்றாரு, சீடனே, அரசனுக்கு இருந்தது மனநோய். அவருடைய காதுக்குள்ள நுழைஞ்ச பூச்சி எப்போதோ அவருடைய காதை விட்டு வெளியே வந்துருச்சு, ஆனா அது அவருடைய மனசுல இருந்து வெளியே வரல. பூச்சியுடைய உறும்பல் மற்றும் அது கொடுத்த வழி அவருடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. பூச்சி இன்னும் நம்ம காதுகள்ல தான் இருக்குது, அது இன்னும் சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு கற்பனை செஞ்சு அதையே உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பூச்சி பயங்கரமான பூச்சியா இருக்கலான்னு மந்திரியோட அறிவுரையை கேட்ட அரசனுக்கு மனசுல மிகப்பெரிய பயம் உருவாகி இருந்துச்சு. அரசன் தன்னுடைய தேவையற்ற பயத்துல, தன்னுடைய கற்பனையான பயத்துல இருக்கிறாரு. அந்த பயமும் கவலையும் தான் அவரது நிலை மோசமடைவதற்கான காரணம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவருடைய மனசுல இருந்த தவறான நம்பிக்கையை உடைக்க முயற்சி செஞ்சேன். சக்தி வாய்ந்த அந்த மூலிகையை கொண்டு நான் அரசரை நிச்சயமா காப்பாற்ற முடியும்னு அவர் காதல கேட்கும்படி நான் சத்தமா கத்தினேன். மன்னனுடைய மனம் என்ன நம்ப தொடங்குச்சு. இந்த துறவி நிச்சயமா நம்ம உயிரை காப்பாற்றிடுவாரு அப்படின்ற நம்பிக்கை அவர் மனசுல அதிகரிச்சுது. அந்த நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்க அவருக்கு 4 நாட்கள் அவகாசம் கொடுத்தேன். அரசருக்கு நான் எப்பொழுதும் மூலிகை செடியை கொண்டு வருவேன் அப்படின்ற நம்பிக்கையோட காத்திருந்தாரு. நானும் அந்த செடியோட சாற்ற பிழிந்து அவர் காதுல ஊற்றினேன். நான் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த இறந்த பூச்சியை எடுத்து அரசர்கிட்ட காட்டினேன். அவர் காதுல இருந்த பயங்கர பூச்சி வெளியே வந்தது. இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவருடைய மனம் நம்ப தொடங்கிருச்சு. அந்த நம்பிக்கை அவருக்கு உற்சாகத்தை கொடுத்தது. அது அவரது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துச்சு. அவரும் பழைய நிலைக்கு திரும்பினாரு அப்படின்னு சொல்றாரு துறவி. இதை கேட்ட சீடன் வியப்புல ஆழ்ந்தாரு. இந்த கதை மாதிரியே நம்மள பலரும் நடக்காத ஒரு பிரச்சனைய, நடக்காத ஒரு ஆபத்தை நமக்கு வந்து விட்டதா நினைச்சுக்கிட்டு, இல்ல வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யறதுன்னு கற்பனை செஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பயத்துல சிக்கிக்கிறோம்.
இந்த தேவையற்ற பயம் நமக்கு குழப்பத்தை உண்டாக்குது. அந்த குழப்பம் மனக்கவலையை உருவாக்குது. அந்த மனக்கவலை நம்மளை நாமே அழிச்சுக்கிறதுக்கான நிலைக்கு தள்ளுது. அதனால நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு அப்படி நடந்துருச்சுன்னா என்ன செய்யறது, இப்படி நடந்துருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு உங்களுடைய வாழ்க்கையில வராத பிரச்சனைகள் மற்றும் ஆபத்துகளை பற்றி கவலைப்படுறத நிறுத்துங்க, பயப்படுறத நிறுத்துங்க, குழப்பம் அடையறத நிறுத்துங்க. நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே, நல்லதே நடக்கும்னு மன தைரியத்தோட தன்னம்பிக்கையோட இருங்க. அப்போ குழப்பமும் கவலையும் நீங்கும், மேலும் தேவையற்ற பயமும் உங்களை நெருங்கவே நெருங்காது. இந்த கதை உங்கள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ.